கோவையைச் சேர்ந்த மை பீசா நிறுவனம் பிரான்சைசி முறையில் பீசா ரெஸ்டாரண்ட்களை தொடங்க உள்ளது. ஆர்வம் உள்ளவர்கள் அணுகவும். வந்த வினையும் வருகின்றவள் வினையும் ஸ்கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவ வராதே வினை வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. புதியும் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சி ரொம்ப பிரத்யேகமாக நிறைய பேருக்கு அது வந்து போயின்ட்டுருக்கு, நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டுருக்கு, தெரிந்தவர்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கீங்க. வெளிநாடு, வெளியூர், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் இருந்துருக்கு வாழ்க்கு ரொம்ப அற்புதமான பயனுள்ளதாக இருந்துருக்கு. ஒருத்தங்க என்கிட்ட சொன்னது, சார் இன்றைக்கி நீங்கள் யதார்த்தமாக உங்களுடைய அந்த உங்கள் ஸ்டாஃப் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய அந்த கேலண்டரை பார்த்தேன், உண்மையாகவே எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது இன்றைக்கி இந்த திதி இருக்குன்னு சொல்லிட்டு உடனே நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆஹா, இதை நான் இதை வந்து மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே அந்த திதியில் விரதம் இருக்கிறது, அந்த நட்சத்திரத்தில் விரதம் இருக்கிற வழக்கங்கள் இருக்குது, அதை பார்த்து நான் தெரிந்து கொண்டேன் சார் அப்படின்னு அழகாக மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு சின்ன பயனை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கு. அதே மாதிரி சிவவரும் வகுப்பில் நிறைய பேர் பங்கெடுத்துட்டுருக்கு, அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறது. நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறதுக்குண்டான அற்புதமான வகுப்பாக சிவவரம் வகுப்பு. நிறைய மனசில் இருக்கக்கூடிய கவலைகளும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, எண்ணற்ற துன்பங்கள் இருக்கிறவங்களும், எனக்கு மாறணும்னு நினச்சிட்டு இருக்கா, தினம் தினம் ஆன்லைன் லெக்சர் கிளாஸ் இது, இந்த ஒர்க் ஷாப் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தினமும் மாலை 6:30 முதல் 8 மணி வரை நீங்கள் பங்கேற்கணும்னு நினைக்கிறவா 7397394829 தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். இன்றைய தினத்தில் இந்த நாள் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆன்மீக டிப்ஸுங்க. ஆன்மீக டிப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாக எல்லோரும் ருத்ராட்சம் வந்து எந்த முகத்தில் போட்டுக்கணும் அப்படின்னு கேட்டுருப்போம். 5 முகம் 6 முகம் போட்டுக்கிறது எல்லா ராசிக்காரரும் யதார்த்தமாக போட்டுக்கொள்ளக்கூடிய முகங்களாக இருக்கும். மற்றபடி மற்ற நட்சத்திரங்களுக்கு விதவிதமான முகங்கள் கொண்ட ருத்ராட்சங்கள் போடுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதை நம்ம ஏற்கனவே நம்மளுடைய ஆன்மீக தகவல் நம்ம சொல்லியிருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், 5 முகம் 6 முகம் கொண்ட ருத்ராட்சம் அதுவும் ஜெபித்து சுவாமிகிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ள சகல தகவல்களை நம்ம பார்த்தோம். நீங்கள் நாள் எப்படி இருக்குங்கிறதை பார்க்க போகிறோங்க. 23/9/2021 ஸ்ரீபிலவ வருஷம் புரட்டாசி மாதம் 7ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி, காலை 8:04 வரை. பின்பு அஸ்வினி. இன்றைய திதி த்விதியை, காலை 7:25 வரை. பின்பு திருதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம், சிம்மம், கன்னி. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்றைக்கி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு ரொம்ப உகந்த நாள்னு சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரம் மருத்துவ விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப உகந்த நட்சத்திரம். இன்றைக்கி பார்த்துட்டேன்னா, நம்ம மகாலய பக்ஷம் ஆரம்பித்து த்விதியை இன்றைக்கி கார்த்தால முடிஞ்சு திருத்தியை ஆரம்பம். இந்த திருத்தியையில் நம்மளுடைய பெரியவர்கள் யாராவது அந்த திதியில் வந்து இதாக இருந்தா அப்படின்னு சொன்னால், அவளுக்கு உண்டான சிராதம் பண்ணக்கூடிய நாள், பிண்ட பிரதானம் பண்ணக்கூடிய நாள் இந்த நாள். இப்படி 15 நாட்களில் ஒவ்வொரு நாளுக்கு உண்டான விஷயங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த திருத்தியை பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கொண்ட அற்புதமான இந்த திருத்தியில் அவர்களுக்கு செய்யக்கூடிய இந்த தர்ம கர்ம காரியங்கள் நம்மளுக்கு பூர்ண அனுகிரகமும், உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் நல்ல காரியம் மங்களகரமான காரியங்கள் விட்டு போனதோ அதெல்லாம் திருப்தியாக நிறைவேறக்கூடியதுக்கு இந்த நாள் திருத்தியை. நம்மளுடைய பெரியவர்கள் யாராவது வயசானவா யாராவது அந்த திதியில் போயிருந்தால் அவளுக்கு உண்டான திருப்பண காரியங்கள் பண்ணுறதுக்குண்டான நாள்னு சொல்லலாம். சரி, இன்றைய நாள் வியாழக்கிழமையாக இருக்கு இல்லையா, குரு பகவானுக்கு ரெண்டு விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம். குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவா, அந்த குரு பகவானுக்கு உண்டான விசேஷகரமான நாள். இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள், தேதி பிறந்த நாள், கல்யாண நாள் கொண்டாடுறவளுக்கு புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களை, எடுத்த குறிக்கோளில் ஜெயித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோணக்கூடியதாக இருக்கும். புதுசாக ஏற்பட்ட நட்புகள் மூலமாக மனசாந்தியும் மன நிம்மதியும் கொடுக்கும். அவங்க பேசக்கூடிய வார்த்தையும் மன திருப்தியும் தரக்கூடியதாக இருந்துருக்கும். நிறையா விஷயங்களில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், எப்போவுமே ஓடக்கூடிய நபருக்கு யாராவது ஒரு உத்வேகம் கொடுத்தா அது நிச்சயமாக இன்னும் 10 மடங்கு போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான் கூடி வரக்கூடியதாக. மேலே படிக்கணுங்கிற ஆசைகளும் எண்ணங்களும் தோடு, திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக. ரொம்ப நாளாக
குழந்தை வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க தெய்வாதீனமாக குழந்தை வரம் கிடைக்கிறதுக்குண்டான மருத்துவ ரீதியாகவும் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அநேகமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இறைவனுடைய அனுகிரகத்தில் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடுங்க விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, உயர்ந்த சிந்தனைகள், எந்த காரியத்திலும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஆழ்ந்து தோணின்னு இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நல்ல நண்பர்கள் உங்களுக்காக சில உதவிகள் செய்வாங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள்லாம் தொழில் ரீதியாக முதலீடு எதிர்பார்த்தவாளுக்கு முதலீடு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம ப்ரப்போசல் எப்பவுமே பார்த்துட்டேன்னா ரொம்ப அழகாக, ரொம்ப ஜென்யூனாக, ரொம்ப அழகாக கார்ப்பரேட்டாக நம்ம எடுத்து வச்சோம்னா நிச்சயம் அந்த இடத்துல சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். நிறையா விஷயங்களில் மற்றவாளையும் மற்றவாளை குறை சொல்கிறதையும் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே. மிதுன ராசி நேயர்களே, உயர்ந்த சிந்தனை, நிறைய காரியங்களில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக நிறைய முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும். வெளிநாடு, வெளியூர், தூர பிரதேசத்தில் செய்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அனுகூல்யம், அரசாங்கத்தின் மூலமாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் நடக்கும். சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அதன் மூலமாக பெரிய கான்டாக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக புதிய நபர்களை சந்தித்து அதன் வகையில் உங்களுக்கு உண்டான பணவரவுகளை கூட்டிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிறு சிறு விஷயங்களில் மன சங்கடப்படுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இவாட்ட நம்ம பேசினோன்னா இது எப்படி இவாட்ட போகிறது என்னடா அது அப்படின்னு யோசிக்கும் பொழுது அப்போ தான் தெரிய வருது, நம்ம எல்லாத்தையும் சொல்லிடுறோம், இவங்க உண்மையாகவே எப்படி நம்மக்கிட்ட இல்லாத எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லிடுறாங்கங்கிறது புரிய வரும்போது சங்கடங்கள் இருக்குது. ரொம்ப தெரிந்தவர்கள் புரிந்தவர்களை கூட நம்ப முடியலன்னா எப்படிங்கிற வருத்தங்கள் இருக்கும். அதனால் யார்கிட்ட பேசி பழகும்பொழுது கவனம் என்பது தேவை, கோபத்தை அறவே தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எட்டு நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான நாமம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த நாமம் விசேஷகரமான நாமம். கடகராசி அன்பர்களே, ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டோம்னா அதில் ரொம்ப தெல்ல தெளிவாக சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகணும் சக்ஸஸ் ஆகணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். அதுக்கு ஆயிரம் பேர் தடைகள் நிற்கும்போது என்ன பண்ணுறது, சரி பெரியும் போட்டா போட்டு தான் இதையும் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஆயுள் நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அப்பப்போ யதார்த்த கவலைகள் இருக்கும். இறைவனுடைய அனுகத்தில் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் உள்ள ஓடின்னு இருக்கும். கட்டின்னு இருக்க வீட்டில் தடங்களாகிறது, பில்டிங்கில் தடங்களாகிறது, வேலை தொழில் இந்த மாதிரி பெரும் வாரியாக தடங்களாகிறதுனா இறைவன் தாங்க எனக்கு துணை நிற்கணும் அப்படிங்கிற யதார்த்த நம்பிக்கையோடு போவீங்க. அந்த காரியம் நிச்சயமாக உங்களுக்கு அனுகூல்யமாகும். இன்றைய தினத்தில் கடன் வாங்கும்போது, கையெழுத்து போடும்போது, ஒரு விஷயத்தை பேசும்பொழுது கவனம் என்பது தேவை. பிரயாணத்தை அவசியம்னா பண்ணும், அனாவசியம்னா வேண்டாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, வரவுகள் கூட வரக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இருப்பினும் சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், பண காரியத்தில் கவனமாக இருக்கணும். சில நபர்கிட்டலாம் ஒரு விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாதன்னு சொல்லி, அவர் யார்ட்டையும் சொல்லாதன்னு சொல்லி, அவர் யார்ட்டையும் சொல்லாதன்னு சொல்லி, இப்படி எல்லாத்துக்கிட்டையும் வேறு மாதிரி போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்க்கணும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாக இருந்தால் போகலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இன்றைய தினத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் அனுகூல்யம், திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கவாளுக்கு வெற்றிகள் கூடி வர, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கன்னி ராசி அன்பர்களே, சுகமான நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெறுவீங்க. அதே சமயத்தில் கூட்டுத் தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். வேலை வாய்ப்பில் இடம் விட்டு இடம் மாற்றம், பதவி உயர்வு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில பேர் கிண்டல் கேலி பண்ணிட்டு இருப்பா, காதலே வாங்காதீங்க, உங்களுடைய எண்ணத்தை மட்டும் செயல்படுத்துங்க, நல்ல பலன்கள் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வது அறவே தவிர்த்துக்கு நல்லது. உணவு சம்பந்தமான தொழிலில் இருந்துருக்குவா, மளிகை கடை வச்சுருக்கோ, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, அதே சமயத்தில் நிறையா தொழில்களில் முயற்சி பண்ணி தோல்வியாக திருப்பி ஒரு முயற்சி பண்ணுறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஏழு நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சமம் வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. துளாராசி அன்பர்களே, யதார்த்த விஷயம், அதாவது மனைவி ஒருத்தர் ஒரு விஷயத்தில் சொல்லும்பொழுது நம்ம ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம், அப்போ மூணாவது நிமிஷம் கேட்குற என்ன இவ்வளோ மாற்றி மாற்றி சொல்கிறாளே, இந்த சினிமாவில் வர மாதிரி இவங்க ஒன்று சொல்லுவாங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்கங்கிற போது மாற்றி மாற்றி சொல்லும்போது என்ன இப்படி அப்படின்னு, அப்போது பார்த்தியா இதுதான் ஃபஸ்ட்டே பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல்கள் காலை வேலைகளில் வர அதுக்கப்புறம் யதார்த்தமாக சரியாயிடும்.
யார்ட்டையும் பேசும் பொழுது யதார்த்தமாக பேசப்படாது. சொந்த பந்தங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் நம்ம அறிமுகப்படுத்தி வைக்கிறோம், அவங்க அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து நமக்கு அப்பப்போ பக்கு பக்குன்னு என்னடாது நம்ம கூட்டின்னு போய் அறிவி வைக்கிறோம் இப்படி பேசின்னு இருக்காளே அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துட்டுருக்கும். எல்லாத்தையும் கடந்து வாங்க, நிச்சயம் நல்லது நடக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும், மேலும் வசதி வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. விருச்சிகராசி அன்பர்களே, பக்திமயமான நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெறுவீங்க. சில விஷயங்களில் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பேன், அப்படி சீரியஸாக எடுக்கவே வேண்டியதில்லை, ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அந்த காரியங்கள் ஈஸியாக வெற்றி பெறும். சினிமா சம்பந்தமான துறையில் டைரக்ஷனில் இருந்தவா, ப்ரொடக்ஷனில் இருந்துருக்கா, கேமராமேனாக இருந்துருக்கவங்க, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மியூசிஷியனாக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக, ரொம்ப நாளாக இவள் வந்து எனக்கு பணம் தரணும், நான் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேங்கிற கேட்குற விஷயங்கள்லாம் நீங்கள் அப்ரோச் பண்ணி அதை எப்படினோ அதை வாங்கிடக்கூடிய யோகங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி அன்பர்கள், நிறைய எதிர்ப்புகள் வரும், அந்த எதிர்ப்புகள்லாம் தாண்டி 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 ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய லாங்குவேஜ்கள் கற்றுப்பீங்க, யோகா தியானம் போன்ற விஷயங்கள்லாம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்துருப்பீங்க. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட், அதே சமயத்தில் துணி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், டீச்சிங் லைனில் இருந்துருக்கோம், கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், ஆன்லைன் சம்மந்தமான வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கோம், அதுக்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சார் முந்தி நல்ல வேலை இருந்தது, இப்போ எல்லாமே எனக்கு நின்று போயிடுத்தே சார், ஏதேனும் வாய்ப்பு கிடைக்காதா, முயற்சி பண்ணுங்கள், பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹயக்ரீவ வழிபாடு, தத்தாத்திரேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி அன்பர்களே, சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்துட்டோம்னா அதில் தைரியமாக பண்ணிவிட்டோம்னா உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் கூடி வரும். ஒரு பயத்தோடு சேர்ந்து பண்ணோம்னா என்னடா அது இப்படி அப்படிங்கிற தோய்வு உங்களுக்கு இருந்துகிட்டுருக்கும். அதை தாண்டி வரணும், இந்த எமோஷன்ஸ் எல்லாம் தாண்டி நம்ம எப்படியும் நம்மளுடைய நினச்ச காரியத்தில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஜோதிடம் ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து நீங்கள் பண்ணிப்பீங்க. அதே சமயத்தில் உங்களுடைய எதிர்காலத்தை விட உங்களுடைய குழந்தையுடைய எதிர்காலத்தை பற்றி ரொம்ப முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் யார்ட்டையாவது பேசும்பொழுது பேசலாமா வேண்டாமான்னு ஒரு தடவை யோசிப்பீங்க. வெளியூர் பிரயாணங்கள், குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேயும் போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். மன மகிழ்ச்சியுடைய அற்புதமான நாள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 8 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடுங்க, மகர ராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. கும்பராசி நேர்களை, யதார்த்த தடைகள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி தகர்த்து நிறையா ஜெயிப்பீங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டுனா முக்கியமான எக்ஸாமெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். எதிர்காலத்தில் வரக்கூடிய விஷயத்தை பற்றி ரொம்ப சிந்தனை பண்ணால் யதார்த்த பயங்கள் கூடி வரும், அதெல்லாம் மறந்துடுங்க. இப்போ நடக்கிறத பற்றி சிந்தனை பண்ணுங்கள், எதிர்காலம் இறைவனுடைய கையில் இருக்குது அப்படிங்கிறத யோசிங்க. ஆரோக்கியத்தை பற்றி சிந்திப்பீங்க, ரொம்ப வயசானவாளை கூடமாட இருந்து கவனிச்சுக்கோங்க. சிறு சிறு பிரயாணங்களை பற்றி யோசிக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். போராட்டாத நட்சத்திரம் இருக்கவங்க பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்களே, யதார்த்த கவலைகள் இருக்கும், ஒன்றுமே தெரியாத ஒரு கவலைகள் மனசில் போட்டு குழப்பின்றே இருக்கும். கொஞ்ச நேரம் ஒரு 2 மணி நேரம், அதுக்கப்புறம் சரியாயிடும். சின்ன சின்ன விஷயங்களில் நல்லா கூடி வரக்கூடியதாக இருக்குது. யாரையாவது பார்ப்பேன் பேசுவேன், அவங்க ஒரு விஷயத்தை சொன்னோன்னா நம்ம பார்த்தே கிண்டல் அடிக்கிறா கேள்வி பண்ணுறா, நம்ம இப்படி மதிப்பு கொடுக்கல அப்படிங்கிற யோசனைகள்லாம் இருக்கும். அப்படி இல்லை, நீங்கள் திருப்பியும் முயற்சி பண்ணி பாருங்கள், நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சுவாமியுடைய நாமத்தை சொல்லிக்கோங்க, பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இவாள் நம்பி இந்த பொறுப்பு ஓட்டங்காட்டி தான் இப்படி இருக்குது, நம்ம பார்த்து இதை செய்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே கூடி வரக்கூடியதாக இருந்திருக்கும். பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. சேமிப்பை பற்றி யோசிங்க, ஃபினான்ஷியலாக ஐடியா பண்ணுங்கள், நிச்சயம் உங்களுடைய எதிர்காலத்தில் அது கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறபலவர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கர யோகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சுக்கரன் என்பது ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் இருக்கும்போது என்னென்னா, அவர் ரொம்ப சந்தோஷமாகவும் சுகபோகங்களோடு இருக்கக்கூடியதாக இருப்பார். 2 இடத்துலேருந்து தான் பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். 3 இடத்துல இருக்கும்போது அதை செலவு பண்ணுறது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் நிறையா செலவு பண்ணுவேன். இவா பிரயாணம் பண்ணுறதுக்காக மற்றவா செலவு பண்ணுறதுக்கும் சகோதர சகோதரிகளுக்கு நிறையா கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் என்பது இருக்கும். 4 இடத்துல இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இடம் பொருள் வீடு பண வரவுகள் எப்பவுமே அவள் கையில் இருந்துருக்கும். 5 இடத்துல இருக்கும்போது கலை ஆர்வம் கொண்டவர்களாக இருந்துருப்பாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் பேசி சிரித்து நகைச்சுவையாக இருந்துருக்கக்கூடியதாக இருப்பாங்க. 6 இடத்துல இருக்கும்பொழுது பார்த்துட்டேன்னா சில நேரங்கள் அவளுக்கு மைனஸ்ன்னு சொன்னால் இடுப்பு சம்மந்தமான உபாதைகள் அடிக்கடி இருந்துருக்கும். அதே மாதிரி வேலை வாய்ப்பில்
அந்த வேலையில் சம்பாதிக்கிறது அந்த வேலையிலேயே செலவு பண்ணுறது, தொழிலில் சம்பாதிக்கிறது தொழிலே செலவு பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். ஏழாம் இடம் பார்த்துட்டேன்னா திருமண காரியம் மனைவியின் மூலமாகவோ கணவன் மூலமாகவோ நல்ல முன்னேற்றங்களாகவும் ஏற்படுத்தி கொடுக்கும். எட்டாம் இடம் திடீர் பணவரவுகள் உண்டு, வண்டி வாகனத்தில் ஓட்டும்பொழுது கவனம் என்பது தேவை. ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்பொழுது பித்ருக்கள் வழியில் அவளுடைய சொத்தின் மூலமாக இவர்களுக்கு பணவரவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள். பத்தாம் இடத்துல தொழில் இருக்கும்பொழுது தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கும்போது திடீர் யோகங்கள் தொழில் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்குண்டானவும் பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகளும். பதினோராம் இடத்துல இருக்கும்போது திருப்தி பணத்தில் நினச்சா பணம் கிடைக்கும். பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது சம்பாதிக்கிற அத்தனை பணமும் செலவுகளுக்கு போயின்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு பிரயாணத்தின் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. ஆக இன்றைய தினத்தில் பன்னிரெண்டு இடங்கள், அதாவது உங்கள் ஜாதக கட்டத்தில் லா அப்படின்னு போட்டிருக்கோம், லக்னம்னு போட்டிருக்கோம், அதிலிருந்து இருக்கக்கூடிய சுக்கரனுடைய விசேஷங்களை பற்றி சொன்னேன். சுக்கரன் மட்டும் இருந்தால் பார்த்தா சுக்கரன் கூட இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல கிரகங்களாக இருக்கணும். அப்படி நல்ல கிரகங்களாக இருந்ததுன்னா இன்னும் நல்ல முன்னேற்றமும், சுக்கரன் நல்ல பலம் வாய்ந்ததாக ஆட்சி உச்சத்தில் இருந்தால் இன்னும் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாகவும் இருந்துருக்கும். எந்த காலகட்டங்கள் எந்த தசாபுக்தியில் கொடுக்கறதுங்கிறதும் தனிப்பட்ட ராசி ஜாதகத்தை பொறுத்திருக்கு. ஆக சுக்கர யோகம் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் இல்லை சார், இந்த இடத்துல இருக்குது ஆனாலும் எனக்கு தடை பெறுது அப்படின்னு நினச்சிங்களா, நம்ம அஸ்ட்ராலஜி டீம் ரொம்ப அழகாக உங்களுக்காக உதவி செய்வாங்க. 7358409425 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், அவர்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ரொம்ப அழகாக ஏன் என்ன தடை அதற்கு என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. இத்தனை நாள் இருந்த தடங்கல்கள் போய் நல்லதை பிறக்கிறதுக்குண்டான முயற்சியில் எடுங்க, அற்புதமான பலன்களை நிகழ்த்தக்கூடியதாக இருக்கும். நிறையா பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு பாராட்டி, நிறையா வேத வெட்பினர் கோயில் அர்ச்சகர்கள், அதேமாதிரி கோயில் வச்சுட்டு இருக்கவா எங்கள் கோயிலுக்கு நல்லபடியாக கொடுத்தீங்க சார், கிரகப்பிரவேசம் கல்யாணம் இது போன்ற விசேஷங்களுக்கு ரொம்ப அழகாக நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குறது. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வர் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. Favorite pizza brand of Coimbatore, My Pizza is inviting franchisee. Contact us to start a profitable business.